உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. பெருமா நம்ம இப்ப நம்ம எல்லாம் செஞ்சு பாட்டு பாடணும், அது ஒரு ஓசை. அங்க பெருமா அங்க பூஜை பண்ணாங்க, அது ஒரு ஓசை. இதுக்கு ஓசைன்னு பேரு, அதுக்கு ஒலின்னு பேரு. ஏன் ஓசைன்னு ஒலின்னு ரெண்டா வச்சாங்கன்னா, ஓசை என்ற சொல்லுக்கு நம்ம பாடின பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு, அந்த ஒலிக்கு அர்த்தம் இல்லை. இது ஒலி பெருக்கு, இதுக்கு அர்த்தம் கிடையாது. நம்ம பேசுற பேச்சுக்கு ஓசை, இது ஒலி. பெருமான் ஓசையாகவும் ஒலியாக இருக்காங்க. அப்பர் பாட்டு, ஓசை ஒலியலாமானாயினியே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினியே, வாசமலரெல்லாம் ஆனாயினியே. பெருமானுக்கு இப்ப பூ போட்டு பன்னீர் விட்டார். வாசமலரெல்லாம் ஆனாயினியே, மலையான் மருகனாய் நின்றாயினியே, பேச பெரிதும் இனியாயினியே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாயினியே, தேச விளக்கெல்லாம் ஆனாயினியே, திருவையாறு அகலாத செம்போதி. இப்ப அந்த பாப்பா வந்து விளக்கரிச்சு, பாப்பாட்ட பேர் கேட்டேன், எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல, யாரு விளக்கேத்துறாங்களோ அவங்கள பேரு சொன்னா ஞானம் வரும். விளக்கிட்டால் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். பாப்பா பேர் சாந்தினின்னு சொல்லிச்சு. இன்னைக்கு தேதி இந்த விளக்கு ஏற்றி வச்சு அந்த சாந்தினி பேர் சொன்னா ஞானம் வரும். அதனால சாந்தினி வாழ்ன்னு சொல்லி சாந்தினியை வாழ்த்தி நல்ல எதிர்காலம் சிறக்கணும்னு சாமியை பிரார்த்தனை பண்ணும். வாழ்க்கை எல்லாம் விளக்கிறவங்க எல்லாருமே சொல்லணும். என்ன விளக்கிட்டால் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். இப்ப நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம். எட்டாவது பாட்டு, மேல பாட்டை சொல்லிடுறேன். ஐயா பாட்டை மேல மூலத்தை சொல்லல, அப்பதான் ஒரே சொல்லணும். ஒரே ஆர்டர் போட்டுருக்கேன். சக்தி சக்தி வேலைதான், சக்தி எப்படிச்சா அது மாதிரி நம்ம சக்திதான் செயல்படும். மாதன நேரிடையே தடங்கண் மலையாள் மகள் பாட, தேரடி அங்கையிலே ஏந்தி ஆடும் திறமேசர். அம்மா பாடினா அப்பா ஆடணும், அதான் நம்முடைய பண்பாடு. பையன் உருப்படா ஒரு கால் கட்டுப்பட்டா சரியா போட்டு சொன்னது அதுதான் இல்லைங்களா. மாறி நடந்தா உலகம் மாறுபட்டோம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ, வாழியீதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆடியாம் அன்புடமை ஆவாரும் இவ்வாரோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோரியம்பாவாய், ஏழை பங்காளனையே பாடேலோரியம்பாவாய். திருவாசகம் எட்டாம் திருமுறை, அது அதுலேயே மிக உயர்ந்த பதிகம் பாவை. யார் சொன்னா? பெருமான் தான் சொன்ன. திருவாசகம் ஃபுல்லா பாடினாரு பெருமான். என்ன பண்ணாரு? தன்னடைய கைப்பட எழுதி கொண்டார். எழுதிட்டு என்ன சொன்னாரு? இதோட போதாதுப்பா, நீ பாடின திருவாசகம் இவ்வளவு நாள் பாடின, ஆனா பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு திருவாசகம் பாடிய வாயால்னு சொல்லல, பாவை பாடிய வாயால்னு சொன்னார். அப்ப அந்த 51 பதிகங்கள்லயே அவருக்கு பிடிச்சது, ஏன்னா அவர் கைப்பட எழுதந்து
பாண்டதே மணிவாசக பெருமான எழுதுந்த அவர் தான். அப்படி எழுதினவரு 51 பதிகத்தை எழுதிட்டு முதல் பதிகத்தையோ கடைசி பதிகத்தையோ வேற எந்த பதிகம் சொல்ல, பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லி திருச்சிற்றம்பல கோவையார பாட வச்சு எழுதின. அந்த திருச்சிற்றம்பலக்கால முதல் பாட்டு திருவளரு தாமரை சீர்வளரு காவிகள் ஈசதில்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். சக்தியே வந்து குருவாக எழுந்தருளி நம்மை நம்மை கொண்டு போய் சிவனத்தை சேர்த்த அப்படின்ற அமைப்பில் அந்த பாட்டு. அது வேற மாதிரிலாம் பொருள் சொல்லுவாங்க, இன்பத்து பல அப்படி அப்படி அது வேற. அதனால அது வந்து சக்தியினுடைய உருவம். திருவாசகம் என்பது சிவம் என்றால் இது வந்து சக்தி. சக்தி சொல்றபடி தான் சிவம் கேட்கணும்னா திருவாசகம், திருக்கோவையார் சொல்றபடி திருவாசகம் கேட்கணும். அதான் நம்முடைய மரபு. ஆனால் திருக்கோவை சுத்தமாக மறந்துட்டோம், திருக்கோவையார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ கோழி சிலம்ப சிலம்பு காலேந்து ஒன்று என்ன பண்ணா சும்மா தூங்கினத கோழி கோரை கழி கோவிட்டு எழுந்திருப்பா அப்படின்னு சொல்றது நம்ம மரபு. இப்போ கோழி கோதை நம்ம கேட்கறது இல்லை, அது வேறு. நம்ம காலேந்தா வேற எதுவும் கட்டுனோம் இல்லையா, அலாரம் தான் கேட்குறோம். இன்னும் கூட நான் கூட காலை அலாரம் தான் கேட்டேன். அதனால கோழி சவுண்டோட வரமாட்டேன். அது கோழி சவுண்ட் அது வைக்கணும், அது ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டுக்கணும் இல்லையா. கோழி சிலம்ப சிலம்பு. கோழி என்பது பெண்மையின் அடையாளம். சேவல் தான் ஆண் இல்லையா, சேவல் வந்து ஆண், கோழி பெண் இல்லையா. அதனால கோழி என்ன பண்ணா சிலம்புனா பெண் அணிவது சிலம்பு, ஆண் அணிவது கடல். அதனால கோழி கடலும்னு சொல்லாம சிலம்புன்னு சொன்னார். அப்ப பெண்மையை அவரே நமக்கு சொல்லி கொடுக்குறார். சிலம்பு அடிந்தா அது பெண்மை, அது இடப்பாகத்தில் இருக்கும். அந்த இடப்பாகத்தினுடைய பெண்மை சிலம்புதல்னா ஒலித்தல்னு பொருள். அதுதான் அதனால தான் நான் ஆரம்பிச்சுல ஓசை ஒலியலாம் ஆனா நீ ஏன்னு ஆரம்பித்தேன். ஏன்னா சவுண்டு கேட்டதுனால பெருமான் உணர்த்தினார் உள்ளே இருந்து இல்லையா. அதனால கோழி சிலம்ப சிலம்பு. கோழி எப்போ கூவும், ஐயா கேட்டால் சொல்லுவாங்க சாமி பிரம்ம முகூர்த்தத்தில் கூவும் இல்லையா. கோழி கூவுனா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நால்ற அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிவாதகர் சொன்னார் கோழி கூவத்துக்கு முன்னே இன்னொன்று கூவம். கோழி தான் முதல்ல கூட எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, அது உலகியல். ஆனால் அருளியல் நிலையிலே கோழி கூவதற்கும் இன்னொன்று கூவம், அது என்ன தெரியுமா, மணி அம்மா சொன்னாங்க சொன்னது யாரா மணிவாதகர் தான். கூவின கூங் இவரம் பட்சமே மூணாவது பாட்டு, திருப்பள்ளி எட்டு படித்தா மூணாவது பாட்டு இருக்குது. கூவின கூங்குயில் கூவின கோழி, அது அது அம்மா சொன்னது. கை தட்டணும், கை தட்டினா உணர்ச்சி பெருகும் இல்லையா. அதனால குயில் கூவுகிற நேரம், கோழி கூவுகிற நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் குயில் கூவுகிற நேரம் சிவ முகூர்த்தம். கோழி கூவுறது பிரம்ம முகூர்த்தம், பின்னாடி குயில் கூவுறது சிவ முகூர்த்தம், 6 மணிக்கு மேல இது கூனா விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் குருகுகள் பறவைகள். இப்ப குயில் கூவுறது சிவ முகூர்த்தம், கோழி கூவுறது பிரம்ம முகூர்த்தம், அடுத்து குருகுகள்னு சொல்றாரு இல்லையா. கோழி சிலம்ப சிலம்பும் குருகு என்கும். குருகு என்பது மத்த பறவைகள், காக்கா மாதிரி மத்த பறவைகள். அதெல்லாம் லேட்டாக தான் கூவும், காக்கா முன்னாடி கூவாது என்ன 6 மணி மேல் தான் அது கூவும். அதனால அப்ப நம்ம இறைவன் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்ற மூன்று நிலைகளை வைத்து
அதுல நடுநிலையா இருக்க கோழிய சொன்னா அது முன்னாடி உள்ள சிவத்தையும் பின்னாடி உள்ள திருமாலையும் குறிக்கும் என்ற வகையில அந்த பாடல் அமைந்திருக்கிறது. கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும். அப்ப கோழி என்பது எதை குறிக்கும்? பிரம்மனை குறிக்கும், நம்மை காக்கும் கடவுள். அது கடவுளா வணங்கணும். அது எதை போய் சொல்லிடுச்சு, அது வராது, புராண கதையெல்லாம் சொல்லுவாங்க, அது வேற. ஆனால் பெருமான் நமக்கு உலகை மூன்றாக படைத்திருக்கிறான், படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. அப்ப கோழி சிலம்பு என்பது பிரம்ம முகூர்த்தமாகிய நம்மை படைத்த கடவுளை வணங்குவது. அதுக்கு முன்னாடி குயில் கூவம், அது ஏற்கனவே திருப்பள்ளியிட்ட சொல்லிட்டாரு. அதனால அது சிவமுகூர்த்தம், அது நம்மை துடைக்கும், நம்மை தூய்மைப்படுத்தும். இப்ப சாமி எடுத்து சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்தி எல்லாம் பண்ணிருக்காங்களே, அதான் துடைத்தல். துடைத்தல் அழித்தல் சில பேர் சொல்றது வேற, ஆனா துடைத்தல் தான் பணி. ஆனா அதை துடைக்கப்படிதான் சிவாச்சாரிய ரெண்டு பேரும் இப்ப செஞ்சாங்க காலையில. அதனால அது குயில் கூவுகிற நேரம். அடுத்தது குருகுகள் என்ப மூன்றாவது சொல் குருகு. அந்த குருகு என்பது எதை குறிக்கும்? நம்மை காக்கிற கடவுளாகிய திருமாலை குறிக்கும். அப்படி மணிவாரண பெருமான் நல்ல அருமையா சொல்லி காட்டினார், படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்று. அது நான் சொன்னது உலகியல் நெறியில நம்ம நம்ம படிக்கிற திருவாசக நெறி. அந்த திருவாசக நெறியில கோழி சிலம்ப சிலம்ப குருகு எங்கு என்பது முன்னாலே குயில், பின்னாடி கோழி, அடுத்து குருகு. கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் தங்கெங்கும். ஏழில் என்பது ஏழி செய்யணும் சில பேர் சொல்லுவாங்க பொதுவா. அம்மா சொல்ல யூடியூப்ல அர்த்தம் பார்க்கறேன், அதெல்லாம் எப்படி போட்டுருக்கோம்னா ஏழி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிகம பதவி அப்படின்னு நாட்டிலாம் ஆடுறாங்க இல்லையா, அந்த அந்த ஏழு செய் பற்றி தான் என்ன பண்ணுறாங்க. அதான் ஆனால் ஏழி என்ற சொல்லுக்கு பழைய பொருள் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய கோயிலில் வாசிக்கிற மங்கள வாத்தியமாகிய நாது சொல்லணும், அதுக்கு தான் ஏழுன்னு பேர். அந்த ஏழு இசை அந்த மங்கள வாத்தியத்தை தான் நம்ம வாழ்க்கை தொடங்குவேன். கோயிலில் பூஜை பண்ணாலும் நாதஸ்வரம் வாசித்தான் பண்ணுவாங்க, திருமணம் பண்ணால் நாதஸ்வரம் பண்ணுவோம், நம்முடைய மங்கள பொருள் இல்லையா. அதனால் ஏழு இசை என்பது நாதஸ்வரத்தை குறிக்கும். அதான் நம்முடைய பழமையான தமிழ் வழியில் வந்த அந்த முதல் முதல் வாத்தியம். அதனால அது ஏழு இசைன்னு பேர். அந்த ஏழு ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கங்கும். அந்த நாதஸ்வரம் வாசித்த பிறகு வாசிக்கிறதா சங்கு. இப்ப எல்லாம் சங்கு வாசிங்களா, சங்கு திரண்ட முரண்கள் ஓதை தழைப்பனாகாது. திருவாசகம் தான், எல்லாமே திருவாசகம் தான் இல்லையா. அதனால இன்னைக்கு திருவாசகம் மாளிகாவது கொடுத்த கொடை இல்லையா. அதனால என்னாச்சு, நாதஸ்வரம் கோழிக்கு முன்னாடி குயில் கூறா மாதிரி நாதஸ்வரம் வாசித்த பிறகு சங்கு வாசித்த, கோழிக்கு அப்புறம் குருகு இயம்புற மாதிரி ஏழிசைக்கு அப்புறம் ஏழிசை நாதஸ்வரத்துக்கு அப்புறம் சங்கு வாசி. முதல்ல நாதஸ்வரம் தான் வாசிப்பாங்க, காலையில தோண்டே பூபாள ராகத்துல வாசிப்பாங்க. அது அதுதான் திருப்பள்ளி ஏச்சி பாடல் ராகம். அந்த பூபாள ராகத்துல தான் காலையில வாசிப்பாங்க, நாதஸ்வரம் வாசிக்கலாம் கேட்டா சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இதே தெரியாது, நான் ஒண்ணும் இல்லாத ஆள், ஒன்றும் போதா நான். ஆனாலும் பெரியவங்க சொல்றது கேட்டதுதான். அதனால ஏழில் இயம்ப முன்னோர் கொடுத்தோட அப்படி அவங்க பெருமான் உள்ள உணர்த்துறேன். நான் எந்த விதமான ஐயா பாட்டு சொன்னாங்க நம்ம சரி, எட்டாவது பாட்டு தானே பாத்துக்கலாம். அது எட்டாம் பாட்டு நான் கவலைப்படாதது, அது எட்டு நமக்கு சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை. பெருமான் வந்து எட்ட வைக்கிறான் அப்படி, அவ்வளவுதான் இல்லையா. நான் ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நான் பாடலாம் படிக்கிறது, அது பழக்கம் இல்லை இருக்கு. அந்த நேரத்தில் பெருமான் என்ன உணர்த்துறானா அவ்வளவுதான் இல்லையா. அதனால ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்க நீங்க போற சங்கு தான், நான் ஒண்ணும் பூசா கண்டுபிடிக்கல. அதுதான் மணிகள் சொல்ற. அப்ப ஏழு என்பது ஆதஸ்வரம், இது என்பது சங்கு. நம்ம கேழில் பரங்கருணை, கேழ் என்ன ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு அதுக்கு உவமை சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சத்யலையா இருக்காரு, அவர் ஒரு ஸ்கூல் நடத்தாருனா இல்லை, ஏற்கனவே இவர் இருக்காரு கோயம்புத்தூர்ல வசந்தகுமார் இருக்காரு, இதோட பெரிய காலேஜ் நடத்தாரு, அவரை மாதிரி இவர் நடத்துறாரு அப்படின்னு உவமை சொல்லலாம். சொல்லலாம் இல்லையா, தப்பு இல்லையா இல்லையா. அப்படி உவமை சொல்லக்கூடிய நிலையில நாம் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் பெருமான் எப்படி இருக்கிறார்,
கேழில், கேழினா உவமை, கேழ் இல்லைனா உவமை இல்லாத அவனுக்கு யாரும் உவமை சொல்லவே முடியாது. யாரையாவது உவமை சொல்ல முடியுமா? பெருமானே அவன் செய்யற செயலாம் நம்ம செய்ய முடியுமா? இல்லை. நாம் சிவமா இல்லான்னு சில பேர் சொல்லுவாங்க. நாம் சிவமா ஆக நிச்சயமா முடியாது. நாம் ஆன்மா ஆன்மாதான், சிவம் சிவம் தான். நான் பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறதான் தவிர நானே சிவமாக மாற இயலாது. அதனாலே அவனுக்கு உவமை இல்லை. அதனாலே அவன் கேடில் பரம் சோதி. அந்த சோதி தான் கேட்டு வச்சாங்க. யாரு? சாந்தி அம்மா. வாழ்க சாந்தி அம்மா. கேட்டாங்க. அதனால கேடில் பரம் சோதி, சோதி வடிவிலே பெருமான் இருக்கிறார். கேடில் பரம் கருணை. சோதி என்பது சிவம் என்றால் கருணை என்பது சக்தி. பரங்கருணை, நமக்கு பரம்னா நமக்கு மேலானது அர்த்தம். மேலான சோதி, மேலான கருணை. நம்ம சாதாரண பயன்படுத்த சோதி வந்து வீட்டில் அடுப்பிச்சு சமையல் பண்ணி சாப்பிடுறது, இது வந்து அது உலகியல் நிலை. இந்த சோதி என்பது நம்மளை மேலே இருக்கிற அருளியல் நிலை. அந்த அருளியல் நிலையிலே அது பரஞ்சோதியாக, அதுவே பரம் கருணையாக. கேழில் பரம் சோதி, கேழில் பரம் கருணை. கேழில் விழுப்பொருள், உவமை இல்லாத அந்த விழுப்பொருள். ஆனால் நாமெல்லாம் பெருமையாக கருதக்கூடிய பெருமான், பெருமைக்குரியவர். அதனால விழி என்றால் பெருமை நிலை. அந்த கேழில் விழுப்பொருள்கள், அந்த பெருமா நம்ம என்ன பண்ணோம்? கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம். காலையிலேருந்து நம்ம எல்லாரும் பாடணும். என்ன திருப்பள்ளி எழுச்சியும் திருவம்பாவையும் 30 பாட்டை பாடினா அதுக்கு முன்னே ஐயா அந்த விநாயகத்தெல்லாம் முறையாக சொன்னார் இல்லையா? பெருமானை பாடுதல். பெருமான் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் பல பேர் சொல்லுவாங்க, அது அப்பர் சாமி சொல்லுவார், மனசில் இருக்கா? மனத்தகத்தா? யாராவது மனசுக்குள்ளே போய் பார்த்துருக்கோமா? பார்த்து தலை மேலா அடியார்கள்லாம் வந்து ஆசீர்வாதம்னா அவன் தலை மேலே இருக்கான். சென்னிப்பத்து பாடும் இல்லையா? தலை மேலா வாக்கினுள்ளா, வாக்கில் இருக்கிறான்னு சொல்லுவோம். வாக்கு இருப்பா சொல்லும்போது கேட்குறவன் அம்மா அம்மா தலையாட்டிடுவான். அப்புறம் எழுந்து போனோடனே இன்னும் சொன்னா நான் நல்லா இருந்தது, ஆனால் என்ன சொன்னது மாட்டுப்படும் இல்லையா? வாக்கினுள்ளா மூணுமே நமக்கு அனுபவத்தில் வருமானா? அப்பர் சாமி அனுபவம் நமக்கு வரல. அப்ப நமக்கு எப்படி அனுபவத்தில் வரும்னு கேட்டால், அடுத்த வரையில அப்பர் சாமி சொன்னார், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தார். யாரு வாயை திறந்து பாடுறாங்களோ அந்த இனமாக அவன் இருக்கிறார். அதான் அவர் சொன்னார், கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. அப்ப நம்ம வாயை திறந்து பாடின பெருமான் நம் உள்ளத்திலே தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேக்கு அருள் செய்வான். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்மை எனப்பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேக்கு அருள் செய்வான் அப்படின்னு சொன்னார் மணிவாசக பெருமான். அதனால அப்படி எப்ப அருள் செய்வான்னா நம்ம பாடுற பாடு மூலமா. அதில் தான் என்ன பண்ணுறது, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. அப்ப பெருமான் நம்முடைய பாட்டு மாறா அதை கேட்டு கூட நீ கண் விழிக்காம கண்ணுறங்கிறியே அப்படின்னு அடுத்த லைன், வாழி நீதென்ன உறக்கமோ. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிறே இருக்கிய, எழுந்துக்க மாட்டேன்றிய, உறக்கம்தான் உனக்கு நண்பனா அப்படின்னு கேட்கும் இல்லையா? வாழி நீதென்ன உறக்கமோ. ஆனா நம்மளா காலையில வந்துருக்கோம் இல்லையா? 5 மணி எழுந்துக்கணும், தினமும் எழுந்துக்கணும். 6-7 மாசம் மட்டும் இல்ல, முதல் முதல் நான் போய் இபிஎஃப் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணேன். எங்க அப்பா கூட வந்தாரு. கூட வந்து எனக்கு 2 விதமான அறிவுரை சொன்னார். இந்த நேரம் ஞாபகப்படுத்தலாம். ஒண்ணு, நீ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஆயிட்ட, இப்போ மத்திய அரசு ஊழியர் ஆயிட்ட. அப்பெல்லாம் ஆஃபீஸ் வந்து 10-5, அப்புறம் தான் 9 தனிகள் விட அப்புறம் மாத்திட்டாங்க டைம். ஆனா 10-5 தான் ஆஃபீஸ். அப்போ அவர் சொன்னார் எனக்கு, கரெக்டாக 10 மணிக்கு ஆஃபீஸ் உள்ளே வந்தால் 5 மணிக்கு ஆஃபீஸ் உள்ளே இருக்கணும். அது அவர் சொன்ன அட்வைஸ். ஏன்னா அவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். அதனால காலையில் 10-5 வரைக்கும் ஆஃபீஸ் உள்ளே இருக்கணும், ராத்திரி 10-5 வரைக்கும் தூங்கணும். அப்படின்னா அர்த்தம், 10 மணிக்கு மேலே முடிச்சிருக்க கூடாது, 5 மணிக்கு அப்புறம் தூங்கக்கூடாதுன்னு அர்த்தம். பெரியவங்க சொன்ன அட்வைஸ். பகல்ல 10-5 ஆபீஸ்ல இருந்தா ராத்திரி 10-5 தூங்கணும். மிச்சத்தை பண்ணிக்கொண்டு வரும். அதனால அந்த நாள்ல இருந்தே 5 மணிக்கு எழுந்து பழகிட்டேன்.
அதனால புதுசா இல்லை. காலையில வந்து எழுந்தோடனே தனம் திருப்பலி வச்சுருந்தது. அந்த அப்பத்துல இருந்து ஒரு வழக்கமா வச்சிருந்தேன் 73ல இருந்து. அதனால அந்த வாழி ஈதன்ன உறக்கம் அஞ்சு விட என்ன நம்மள அறியாம கண் விழிச்சோம். அதனால வாழி ஈதன்ன உறக்கமோ. அதனால ஏன் வாழின்னு சொன்னார்னா தூங்கத்துக்கு பேரு கண் வளர்தல். அப்ப வளர்தல் என்பது வாழ்க்கை தானே, அதனால வாழின்னு சொன்னார். எப்படி மனைவாசன் எப்படி யோசிச்சிருக்காரு, வாழி தூங்குறது தான் ஆனா அதை வாழின்னு சொன்னார். ஏன்னா நம்முடைய பழைய வழக்கத்துல அதுக்கு கண் வளர்தல்னு பேர். குழந்தை எவ்வளவு கூட தூங்குதோ அவ்வளவு கூட வளர்ச்சி இல்லையா, அதனால அந்த வாழி என்று சொன்னார். வாழி ஈதன்ன உறக்கமோ வாய் திறவா. எதுக்கு வாய் திறக்குது, பெருமானுடைய புகழை பாடுவதற்கு. ஏன்னா அந்த பாட்டு தான் பெருமான் இருக்கிறார். வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் சொன்னாரு. அதனால வாய் திறவாய், வாய மூடி மௌனியா இருந்தாரப்பா, வாயை தர, வாயை திறந்தா பாட்டு வரும். பாட்டு வந்தா பெருமான் தானே வந்து எதாவது உள்ளம் போ, நீ அவனை தேடவனா, அவன் வந்து உன்னை உள்ள புகுந்துப்பான் அப்படின்னு சொன்னார். வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை. ஆழியான் யாரு, நம்முடைய காத்த கடவுளாகிய திருமால். திருமால் திருமான்னு சொல்லும், இடபமதாய் தாங்கிறான். இப்ப இங்க இடபமா இருக்கானே அது யாருன்னா அந்த திருமால் தான். சொன்னது யாரு, மணிவாசகர். கடகரியும் பரிமாவும் தேது முகந்து ஏறாதே இடபமுகந்தேறியவா எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தடலடித்த அந்நாடில் இடபமதாய் தாங்கினான். யாரு அங்க இருக்கிற திருமால் தான் இங்க இடபமாய் வந்து தாங்குறான்னு மணிவாதகர் சொல்றாரு. நம்ம சொன்னாரு கதை விடுறாருன்னு இல்ல, மணிவாதகர் சொன்ன பாட்டு திருச்சாடல்ல. அதனால இடபமதாய் தாங்கினான். அதனால அவன் ஆழியான், ஆழியான் அன்பு உடைமை. அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, அந்த ஆழியான் அன்பு, திருமாலுடைய அன்பு எப்படிப்பட்டது, பெருமானுடைய திருவடியை தேடி போகிறான். நம்மளா அதான் தேடிக்கிறான், அதுதான் அவர்த்த அப்படி தேடி காட்டினார். பிரம்மா என்ன திருமுடிய தேடி போனார். என்ன திரும்ப சொன்னது கடைகளோட இல்ல கட்சி சிறு தாழம்பு அது ஒரு புராண கதை. என்ன அதனால அவர் போய் சொல்லிட்டாரு, ஆனா திருமான் வந்து கடவுளை வணங்கக்கூடாது அப்படின்னு அது ஒரு மரபு. அதனால அவர் ஒரு காக்கும் படைத்த கடவுள் தான் அவர். என்ன அதே மாதிரி இங்க ஆழியான் என்பது திருமால், அந்த திருமாலுடைய அன்பு. அவர் ஏன்னா அவன் திருவடியை தேடினார். எதற்காக அன்பை தேடுவது, ஆழியான் அன்பு உடனே. நம்ம எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில ஆசைய வச்சுக்கிறோம். அதனால ஆசை என்பது எதிர்பார்ப்பது. நான் என் பையன் மேல ஆசை வச்சேன்னா என்ன அர்த்தம், நான் வந்து என் அப்பா என்னை காப்பாத்தாரு, நாளை என் வயசாகி போதா என் பிள்ளை என்னை காப்பாற்றும். அப்ப எங்க அப்பாவும் என்ன காப்பாத்துறேன், என் பிள்ளை என்ன காப்பாத்துறேன், அப்ப நீ சுயநலன்னு அர்த்தம். அதுக்கு ஆசைன்னு பேரு. எதிர்பாராதது. எங்க அப்பா என்ன காப்பாத்துறான், நான் என் பிள்ளைய காப்பாத்துறேன், என் பிள்ளை என் பேரனை காப்பாத்துற என்ன காப்பாத்தான் அப்படி நினைத்தா அது அன்புன்னு பேரு. இல்ல என் பிள்ளை வயசான காலத்துல என்ன காப்பாத்துறான் நான் சுயநலம், அதுக்கு ஆசைன்னு பேரு. என்ன நீ காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லப்பா, எங்க அப்பா என்ன காப்பாத்தினாரு, நான் உன்ன காப்பாத்தினா, நீ என் பேரனை காப்பாத்து அப்படின்னு சொன்னா அது அன்பு. அதுதான் அந்த அன்புடைமை. அந்த அன்புடைமையை உணர்த்தது யாருனா திருமால் தான். அதான் ஆழியான் அன்புடைமைன்னு சொன்னார். அவ காத்த கடவுள் நம்மளை வழி வழியா காப்பான். வாழையடி வாழையட வந்த திருக்கூட்ட மரபை காக்கிற பெருமையுடைய தாங்கி காட்சி அளிக்கிறார். அந்த ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. அந்த திருமால் யாரை தாங்குறான், ஊழி முதல்வராகிய சந்திரமௌலீஸ்வர பெருமானை தாங்குகிறார். அதனால என்ன பண்ணாரு, ஆழியான் அம்மாரு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் யாரு, இங்க இந்த இடத்திலே சந்திரமௌலீஸ்வர பெருமான். அந்தந்த கோயில அந்தந்த பேர் பெருமானு பல இடத்துல பல பேர் இருக்காங்க. இங்கே அவன் சந்திரமௌலியா இருக்கிறான். அதனாலே அங்க வாழி ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை
ஏழை பங்காளனையே. ஏழைன்ற நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வெறும் காசு பணம் இல்லாத ஏழை நினைச்சுக்கிறோம். காசு பணம் அல்ல, காசு பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும், திடீர்னு இருக்கும் திடீர்னு போயிடும், இல்ல இல்லாதே இருக்கும் நிறைய வந்து சேர்ந்துடும். அதனால ஏழை என்பது வெறும் காசு அல்ல. ஏழை என்ற சொல்லுக்கு அறிவு, அறிவு இல்லாதவன் தான் ஏழை. அவன் பேரறிவாளன் இல்லையா, அதனாலே அவன் ஏழை பங்காளன். அறிவின் அடையாளமாக திகழ்கிறான். அந்த அறிவு இல்லாததுனால நான் ஏழையா இருக்கிறேன். அதை நான் அவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு என்ன செய்யணும்னா அடியார்களோடு சேர்ந்த, அடியார்களோடு சேர்ந்தால் நிச்சயமாக அந்த ஆசை போகும், அன்பு வரும். அந்த அன்பின் அடையாளமாக பெருமானுடைய அருள் வரும். அந்த அருளினாலே நாம் சோதியாக ஒளியாக இருக்கலாம். அதனால் தொண்டு இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் என்று சொல்லி இந்த சிந்தனையை என்னோட நிறைவு செய்வோம்.